ஹலோ ஆல், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸோட டிசைன், டிஸ்பிளே, கேமரா ரிவ்யூ, அப்புறம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் யூஸ் பண்ண அப்படின்ற எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பற்றி பேசலாம். ஸோ ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட்ஸ்லாம் வந்து டைட்டானியம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் USB-C கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஷன் பட்டன் வச்சு நம்ம நிறைய இதுக்கு மேப் பண்ணிக்கலாம். லெட் சே இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணால் டார்ச் லைட் வர மாதிரி, இல்லை கேமரா பட்டன் ஆன் பண்ணுற மாதிரி, இல்லை ரெகுலராக வந்து சைலண்ட் பட்டனுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பவர் பட்டன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஹோல்ட் பண்ண இப்படி தான் இருக்குது. ஸோ என்னோடய ஒரு கை யூஸ் பண்ணி இதை நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. என்னோடய ரெண்டாவது கை யூஸ் பண்ணால் தான் இந்த ஃபோனை வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. ஒரு சிங்கிள் ஹேண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோ சீரிஸ் வாங்க. இல்லை எனக்கு பெரிய ஸ்க்ரீன் வேணும், அதுக்கப்புறம் நான் ரெண்டு கையில் தான் என்ன யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே வந்து ஆண்ட்ராய்டு வந்து 6.7 inch அந்த மாதிரி பெரிய சைஸ்லேருந்து தான் வந்திருக்கேன்னா இந்த ப்ரோ மேக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். இதில் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே அண்ட் பெரிய பேட்டரி. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி பேசிடலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் 13-14 எல்லாம் விட செம பெரிய ஸ்க்ரீன். ஏன்னா நார்மலாக வந்து 6.1 தான் கிடைக்கும், அது வந்து காம்பாக்டாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே இவ்வளோ பெருசாக கொடுத்தனால கேமிங், பப்ஜி அந்த மாதிரி பெரிய பெரிய கேமிங்லாம் விளாடும்போது உங்கள் கை வச்சாலும் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் அப்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த 15 Pro Max வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மேக்ஸ் அப்படின்னும் போது 2000 nits பிரைட்னஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 2000 nits பிரைட்னஸை வச்சு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் ஏதாவது ஒரு மல்டிமீடியா கன்செப்ஷன் பண்ணும் போது இந்த டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் இருக்கிறது வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ஓகே, 15 Pro Max அப்படின்னு சொல்லும் போது கேமரா பற்றி பேசலாம். கேமராவில் பார்த்தீங்கன்னா டெப்த் இன்ஃபர்மேஷன் வந்து செம்மையாக கேப்சர் ஆகுது. ஏன்னா இதில் வந்து லைடார் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15 சீரீஸில் செகண்ட் ஜென்ரேஷன் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. HDR5 கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டெப்த் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வென் கம்பேர்ட் டு ஒரு 13 Pro Max இல்லை 14 Pro Max கம்பேர் பண்ணும்போது 15 சீரீஸில் வந்து ரொம்பவே டெப்த் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்டு பிளர் வந்து சூப்பராக வருது. அண்ட் சினிமேட்டிக் மோடில் பார்த்தீங்கன்னா 2x கொடுத்துருக்காங்க. அந்த 2x சினிமேட்டிக் வீடியோஸ் எல்லாமே செம்ம சூப்பராக வருது. இப்போ வந்து 15 Pro-க்கும் 15 Pro Max-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த 3x 5x நான் சொன்னது தான். ஸோ 3x போதுமான அளவு ஜூம், இல்லை நான் நிறைய ஜூம் பண்ணி எடுப்பேன் அப்படின்னா இந்த 5x வந்து வந்துக்கோங்க. ஸோ 5x-க்காக மட்டும்தான் நம்ம 15 Pro Max வரணுமான்னு கேட்டால் அது வந்து நான் ஒரு வீடியோ கம்பேரிசன் போடுறேன், அவ்வளோ ஜூம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் 5x-க்காக 15 Pro Max வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் 15 Pro அண்ட் 15 Pro Max-ஓட கேமரா டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதில் ஜூம் டெஸ்ட்டு இப்போது நம்மக்கிட்ட வந்து 15 Pro Max இருக்கனால அது 5x வரைக்கும் இருக்கும். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் வந்து எவ்வளோ தூரம் ஜூம் ஆகுது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது 0.5x, இது வந்து 1x, அப்புறம் வந்து 2x போவோம். 2x-ல கொஞ்சம் ஜூம் ஆயிடுச்சு லேக்கு. அண்ட் 3x போவோம். ஸோ 3x-ல இவ்வளோ தூரம் ஜூம் ஆயிடுச்சு லேக்கு. ஸோ இதுவே நமக்கு போதுமானது. ஸோ 5x-க்காக தான் நீங்கள் வந்து 15 Pro Max வாங்கணும்னு அவசியம் இல்லை. பேட்டரிக்காகவும் ஸ்க்ரீனுக்காகவும் வாங்கினா வாங்க. பட் அகைன் வந்து இப்போ 5x காமிக்கிறேன். ஓகே, இப்போ இவ்வளோ ஜூம் ஆகி இருக்குது. 5x கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 5x வேணும்னா இவ்வளோ தூரம் ஜூம் உங்களுக்கு தேவையானு வச்சிங்க. அப்படி அதுக்காக மட்டும் 15 Pro Max போகிறீங்கன்னா வேணுமானு பார்த்துக்கோங்க. 15 Pro Max வரத்துக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி, பெட்டர் பேட்டரி, பெட்டர் ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் பற்றி ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட்டர் பேட்டரி பற்றி பேசுவோம். ஒரு ஃபுல் டே பேட்டரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் 15 Pro Max மூலமாக. இப்போ நார்மலாக எல்லாருமே வந்து 15 Pro வாங்கிட்டு 15 வாங்கிட்டு ப்ரோ ஒரு ஆவரேஜ் யூஸ் தான் பண்ணுறேன், ஒரு ஃபுல் டே வரதே ஓகேவாக வருது ப்ரோ, இல்லை ஒரு மீடியம் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஃபுல் டே வரலையே ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக வராது. அவங்க வந்து இந்த 15+ அண்ட் 15 Pro Max-ஐ தான் ஒரு ஃபுல் டே பேட்டரியாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் ஒரு ஃபுல் டே பேட்டரி வரும். நீங்கள் வந்து ஒரு 1.5 நாள் வரணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு ஆவரேஜ் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வரும் இந்த 15 Pro Max மூலமாக. ஸோ பேட்டரி தான் ஒரு உங்களோட மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னா இந்த 15 Pro Max வாங்கிக்கோங்க. அண்ட் குயிக் டிப், இந்த 15 Pro Max வாங்கிட்டிங்கன்னா இதை வச்சு மற்ற 14-13 வந்து உங்கள் வயர் வச்சு சார்ஜ் போடலாம். இதை வந்து நீங்கள் பவர் பேங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்க ஃபோன். அண்ட் நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேமரா அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா 15 Pro Max வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் கொஞ்சம் பேட்டரி கன்சூமிங் டாஸ்க், அதனால் 15 Pro Max வாங்கிக்கோங்க. 160,000 ரூபாய் கொடுத்து இந்த ஐஃபோன் 15 Pro Max வந்து வாங்கியிருக்கோம். இதில் என்ன தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 Pro Max-ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிள் இதில் வந்து A17 Pro சிப் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நார்மல் 16 மாடல்ஸ்க்கு வராது. இந்த ப்ரோ அப்படின்றது எங்கே யூஸ் ஆகுதுன்னா கேமிங்கில் விளாடும்போது யூஸ் ஆகுது. BGMI அந்த மாதிரி ஒரு கேம்ஸ் விளாடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. 90 FPS விளாடும் போது நீங்கள் அடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு போய்படுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த எய்ம் அசிஸ்ட் வந்து சூப்பராக வேலை செய்யுது. அண்ட் கேமில் வந்து ஒரு விதமான லேகும் இல்லை. அண்ட் ஃபோன் வந்து அவ்வளோவா ஹீட்டே ஆகலை.
இந்த மாதிரி வந்து நான் ஐஃபோன் தேர்ட்டீனில் விளையாடும் போது அந்த ஃபோன் வந்து லைட்டாக ஹீட் ஆகினே இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படின்றது வந்து அவ்வளோ ஆகவே இல்லை. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த A17 பயானிக் சிப் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இந்த கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அதில் ப்ராசஸிங்க்கு சூப்பராக யூஸ் ஆகுது, அண்ட் வீடியோவுக்கு செம்மையாக ப்ராசஸிங் யூஸ் ஆகுது. அண்ட் வீடியோ எடிட்டிங் அப்படின்னும் போது வந்து இது பக்காவாக இருக்குது. ஒரு 4K வீடியோ வந்து மேலே வச்சு எடிட் பண்ணாலும் இதில் லேக் தெரில. அண்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ A17 ப்ரோ சிப்செட் கொடுத்தனால இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அண்ட் இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிப்செட் இப்போதைக்கு கரண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு குறைய இல்லாமல் தான் ஆப்பிள் வந்து வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஷுட் யூ பை திஸ் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆனால் யார் எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இந்த 15 ப்ரோ மேக்ஸ் வாங்குறீங்கன்னா இந்தியாவில் வாங்காதீங்க, அதுக்கு வந்து 160,000 ரூபாய் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 160,000 ரூபாய் கொடுத்து இதை வாங்கணுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துபாயிலேருந்தோ இல்லை ஃபாரின்லேருந்தோ எங்கேயா வந்தாங்கன்னா வாங்கி வர சொல்லுங்கள். நாங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா 1,15,000 கொடுத்து துபாயில் வாங்கியிருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ வந்து இதுக்கு மோர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், ஏன்னா இந்தியாவில் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. பட் காசு பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து 15 ப்ரோ மேக்ஸ் வாங்க. பட் எந்த கேஸில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்டென்ஸ் கேமிங் விளாட போகிறோம் இல்லை இன்டென்ஸ் கேமரா யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ஒரு மைன்யூட் டீட்டெயில் கூட எனக்கு வேணும், நான் 2x வீடியோ எடுக்க போகிறேன், அண்ட் லாகில் வீடியோ எடுக்க போகிறேன், ப்ரோரெஸ் லாக்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், செம்ம குவாலிட்டியாக எனக்கு வீடியோ வேணும், நான் என் பொழப்பே இதில் தான் ஓடுது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக இதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் 15 சீரீஸ்க்கே வந்து போகலாம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சீ இன் அ நியூ வீடியோ. 15 ப்ரோ மேக்ஸ் வாங்குறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.